என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதுக்குதான் நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன சொல்ற? கல்யாணமா? அம்மா நீ எப்படி வந்த? வீட்ல இருந்து வந்த? இல்ல இல்ல, இது உங்க அப்பா இது உங்க அம்மா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்க, நீ வந்த. அதே மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு அழகான குட்டி பாப்பா, உன்ன மாதிரியே மூக்கு மொழி உதடு கண்ணு அப்படியே உன்ன மாதிரியே ஒரு குட்டி பாப்பா நமக்கு பிறக்கும். என்ன மாதிரி குட்டி பாப்பா பிறக்கும்? ஆமா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா ஒரு அழகான குட்டி பாப்பா பிறக்கும். அசிங்கம் அசிங்கம் விடு. ஏய், எல்லாரும் பொண்ணாடி உணர்ச்சியே கிடையாது உனக்கு. சரியான மரக்கட்டடி. சுவாமி காதல் ஆனந்தாவுக்கு, சுவாமி காதல் ஆனந்தாவுக்கு, சுவாமி காதல் ஆனந்தாவுக்கு, சுவாமி காதல் ஆனந்தாவுக்கு. காதல் ஒரு தேவதாஸ், காதல் ஒரு வசந்த மாளிகை, காதல் ஒரு வாழ்வே மாயம், காதல் ஒரு ஷேகு. சுவாமி காதல் ஆனந்தாவுக்கு, சுவாமி காதல் ஆனந்தாவுக்கு. முதலாளி? ஆரும் ஆருக்கும் முதலாளி அல்ல, நம்ம எல்லாருக்கும் முதலாளி. அபச்சாரம் அபச்சாரம். என்ன குருவாயிரப்பா முதலாளி, சாமியை போட்டுக்கிட்டு விபச்சாரமா பண்றீங்க? உனக்கு வைக்கிறேன் டி ஆப்பு. அன்பே கடவுள், காதல் ஒரு சைத்தான், காதல் ஒரு பிசாசி, காதல் பண்ணாதீர்கள். அதிலேயும் ஆண்டிகளை காதல் பண்ணவே பண்ணாதீர்கள். துன்மார்க்கா, தேஞ்சு போன சாம்பிள் சோப் மாதிரி இருந்துகிட்ட அந்த பெண்ணுகிட்ட என்ன நூலி விடுற? காதல் பாவம், சரீரம் அழியக்கூடியது, ஆண்டவனே பேரின்பம், ஆன்மாவே நிரந்தரம். சாமி, ஆசிரமம் ஆரம்பிச்சா நானும் சேர்ந்துறேன். பாலா, நான் மன்மத சாமியார் அல்ல. மன இருளை போக்கு, ஆன்மீகத்தை நினை, பிரம்மச்சரியம் கடைப்பிடி, சன்னியாசியாக வாழ்க்கை நடத்து. காதல் ஒரு தேவதாஸ், காதல் ஒரு வசந்த மாளிகை, காதல் ஒரு வாழ்வே மாயம், காதல் ஒரு சேது. இப்ப நேர்த்தோடும் ஏற்கனவே உடம்பு புண்ணா ஏது போறாதா? எட்டு குருவாயிருப்பா, இவன் மாதிரி சங்குதான் தொடங்கியல்லே, மங்களம் உண்டாகட்டும். மணி காத்தாக தொட்டுக்கோ, கையோட ஒட்டிக்கோ, பூத்தாச்சு மல்லியப்பு தோட்டம், என்ன புதுசாக பாக்குறியோட்டம், பூத்தாச்சு மல்லியப்பு தோட்டம், என்ன புதுசாக பாக்குறிய நோட்டம். என்ன தள்ளாத அரச மரத்த இறந்தடவ குத்தாத, சும்மா நிகழடி ஒரு சொடி கிளி ஆவமடி, வேலி கட்டி போடாதடி, நான் வீசும் புயல் ஆவினடி, அடிராக்கு எனக்கு எதுக்கு வழக்கு கிட்ட வாயண்டியா. ஏபுள்ள இருக்கும் மணி வாயுப்போ பத்து மணி, ஏபுள்ள இருக்கும் மணி வாயுப்போ பத்து மணி, காத்தாக தொட்டுக்கோ, கையோட ஒட்டிக்கோ, பூத்தாச்சி மல்லியப்பூ தோட்டம், என்ன புதுசுரிய நோட்டம், ஜெய் பூத்தாச்சி மல்லியப்பூ தோட்டம், என்ன புதுசாக பார்க்குறிய நோட்டம்.
மனுஷாலெல்லாம் தினமும் பகவானுடைய ஸ்லோகத்தை கேட்டா நம்ம நாடே சுபிக்ஷமா இருக்கும். கேப்பாமா? என்னடா இது? இத கேள்ரா, வாழ்க்கைக்கு யூஸ் ஆகும். இது எப்படி இருக்கு? ஹாய் லேடிஸ், லேடிஸ் என்ன வேணும்? அது ஒண்ணு கொடுங்க. கொடுங்க. ஏண்டா ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? ஆடு மகனே ஆடு, இன்னி எவ்வளவு நாளைக்கு ஆட போற? என்னை அடிச்சுட்டு நீ நிம்மதியா வாழ முடியுமாடா? இதுக்கெல்லாம் சேர்த்து வைக்கிறேன்டா ஒரு நாளைக்கு ஒரு பெரிய ஆப்பு. காக்கைக்கும் கழுகுக்கும் இரையாக வேண்டிய நீயே உயிரோட இருக்க. நல்லவனுக்கெல்லாம் இந்த நாட்டுல இடம் கிடையாதேடா. எத்தனையோ குடும்பத்தை சீரழிச்ச நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க. அங்க போறானே அவன் யாரு தெரியுதா? அவனா? அவன் ஒரு எச்ச. ஓ மாதிரி என்னடா சொல்ற? சொல்றா, நீ ஒரு காலத்துல ஊர் ஊரா அலைஞ்சு திரிஞ்சையில விதைச்சு விட்டையில தெரியுதா? அதுல முளைச்சவன் தான் அனாதையா தெரியறான். இதுக்கு யாரா காரணம்? நீ தாண்டா காரணம். எத்தனையோ விதை விதைச்சிருப்ப, அதுல ஏதாவது ஒண்ணு புளிர் விட்டு வளர்ந்துருக்கோம். அதுக்கு நான் என்னடா பண்றது? உடனே போய் மகனேன்னு கட்டி பிடிச்சிட்டு அழுக சொல்றியா? போடா. உன்னை மனுஷனா நினைச்சு இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த பாரு. வாங்கடா.